அசலா எல்லாமே வந்து இவங்களே அரைச்சு சமையல்ல காமிக்கிறாங்க. எங்க கடையில வாங்குற அசலா கிடையாது. வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த அஜினமோட்டோ இல்லாம கொடுக்கணும்னு சொல்லி நான் முயற்சி செஞ்சேன். அதுக்கு என்னோட குடும்பத்தை மொத்தமா வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாமா தர்ஷத். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டு சாப்பாடுன்ற ஹோட்டலில் தான் இருக்கோம். பேரே செம்மையாக இருக்குது, உண்மையிலே வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து கடாய் சிக்கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். மசாலா எல்லாமே வந்து இவங்களே அரைச்சு சமையல்ல கலந்துக்கிறாங்க. எங்க கடைகளில் வாங்குற மசாலா கிடையாது. ஸோ செமையா இருக்கும். உண்மையிலே எங்க வீட்டுலாம் ஃபுல்லா வந்து வீட்டில் செய்யறது தான் அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா குப்பா இருக்கு, கிரேவி நல்லா இறங்கி இருக்கு, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை என்ன மீன் இது? தேங்காய், இது வந்து தேங்காய் பாறை. தேங்காய் பாறை செம்ம டேஸ்டாக இருக்கும். இவங்க போட்டு மசாலா வந்து இன்னும் சரியாக இருக்கும் உண்மையிலே டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள் இதோட டெக்ஸ்சர்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 65 ட்ரை பண்ணலாம். பீஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. நான் சின்னது தான் எடுத்தேன், நான் டேஸ்ட் பண்ணுறது பண்ணுறதுனால சின்னது எடுத்தேன். மற்ற பீஸ்லாம் பெருசு பெருசாக நார்மலாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது நார்மல். இது வந்து நெய்ச்சோறு, நெய்ச்சோறு செம்மையாக இருக்கும் எப்பயுமே. ஸோ போட்டு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. கேஷுவலாக போட்டிருக்காங்க. நார்மல்
நார்மலாக சாப்பிடும் போதே செம்மையாக இருக்குது. கிரேவி ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம், இது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியிலே லெக் பீஸ் இருக்கு பாருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்காக இருக்குது. எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி செய்வாங்க, இந்தமாதிரி குக்கே இருக்குது. ரொம்ப நேரமும் நம்ம வந்து பைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ செம்மையாக இருக்குது உண்மையிலே. மசாலாவும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. நார்மல் நம்ம ப்ராய்லர் சிக்கனுக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து வாசனையே சரியாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா நார்மல் ப்ராய்லர் சிக்கன் வந்து வாசனை வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க கொடுக்குற மசாலாக்கும் இந்த நாட்டுக்கோழியோட வாசனைக்கும் சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைங்க வந்தால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து தலைக்கறி. தலைக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரேவி டெக்ஸ்சர் எல்லாமே செம்மையாக இருக்குது. செம்ம எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் காரணம். மசாலா சூப்பராக இருக்குது. வீட்லேயே செஞ்ச மசாலா என்ன டேஸ்ட் இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே. நார்மல் ஈரல் பாருங்க, சூப்பரா இருக்கு. அதிகமான காரம் கிடையாது, ஒரு மாடரேட்டா நார்மலா இருக்கு. காரம் கம்மியும் சொல்ல முடியாது, அதிகம் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு உண்மையிலே. இப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து மண்ணீரல். ஸோ மண்ணீரல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீஸா இருக்கு இங்க பாருங்க. இந்த மாதிரி பீஸ் யாருமே போட மாட்டாங்க, சின்னதா தான் போடுவாங்க. மசாலாவும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா வீட்டுல இருக்க மசாலா செம்மையா இருக்கு உண்மையில. உள்ள ரெண்டு பீஸ் இருக்கு, பெரிய பீஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் கிரேவி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. கிரேவியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகல, நார்மலாக இருக்கு. செம்மையாக இருக்கு உண்மையில. எல்லாமே மஸ்ட்ரி தான், இது அதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாறை மீன் கிரேவி. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்து ஃப்ரை, இது வந்து கிரேவி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா பெரிய பீஸ் இங்கே பாருங்க, செம்ம பீஸ் உண்மையில. பாறை மீன்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட மாட்டாங்க. பாறை மீன் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பாறை மீன் வந்து ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பாறை மீனே கொடுக்குறாங்க, ஃபிஷ் ஃப்ரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து செம்மையாக இருக்குது. டெக்ஸ்சர்லாம் இந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்கு உண்மையிலே. இந்த ஃபிஷ் செம்மையாக இருக்கு. ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்குண்ணா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவரோட டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது, அவரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த மசாலா வந்து இருக்கிறது பெஸ்ட் மசாலா இங்கே நான் சொல்லாது. மற்ற இடத்துல வந்து எம்எஸ்டி, அதுக்கப்புறம் கடையில் வாங்கின மசாலா தான் போடுவாங்க. எம்எஸ்டி இல்லாமல் வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு இந்த டேஸ்ட் எப்படி தராங்கன்னு தெரியல. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இவங்களே செய்கிற மசாலா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீட்டாக அதை கேர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இவங்களே செய்கிறது வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே. இது வந்து இந்த கோம்போ ஆஃபரில் வர கேசரி. ஸோ அந்த கோம்போ ஆஃபர்லேருந்து 300 ரூபா, 300 ரூபாயிலேருந்து இந்த நெய்ச்சோறு, இந்த மட்டன் நம்ம கேட்குற கிரேவி கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து இந்த கேசரியோடு கொடுக்குறாங்க. செம்ம உண்மையை வேறு லெவல் இந்த கேசரி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த கேசரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து இங்கே கண்டினியூஸாக சாப்பிட வரானா சொன்னாங்க. இவர்கிட்ட வந்து இந்த ஃபீட்பேக் கேட்போம், ரிவ்யூ கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எதனால் சாப்பிட்றீங்க?
சாப்பிட்றீங்களா? இங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்லாம் வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரியே. உங்க வீடு எங்க இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ டேஸ்ட் எல்லாமே செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எனக்கு எப்படி எங்க வீட்டுல சாப்பிட்ட டேஸ்ட் தான் இருந்துச்சு. அந்த மசாலாங்க எல்லாமே ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, வீட்டுல சாப்பிட்ற மாதிரி காமா செம்மையா இருந்துச்சு. எம்எஸ்டி போடாமலே செய்யலாம், பட் ஆனால் மற்ற ஹோட்டலில் ஏன் போடுறாங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி மசாலா அரைக்கணும், அந்த ரேட் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பதில் அவங்க அந்த மாதிரி எம்எஸ்டி போட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே எம்எஸ்டி இல்லாமல் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. சரி ஓகே சார், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம ஷாப்போட ஓனர், நம்ம வீட்டு சாப்பாடோட ஓனர். ஸோ எப்படி ஆரம்பித்தார், என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் இருக்குது, எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு இவருக்கு சொல்லுவார். எல்லாருக்கும் நிறைய ஹோட்டல் இருக்குது, ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோ இல்லாமல் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா, நிறைய பசங்க வந்து இந்த காலேஜ் பசங்க அவங்களாம் சாப்பிடணும், அவங்களாம் எந்த ஒரு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த அஜினோமோட்டோ இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி நான் முயற்சி செஞ்சேன். அதுக்கு என்னுடைய குடும்பத்தை மொத்தமாக வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். இதை நான் செய்கிறது வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய மாமனார், என்னுடைய அம்மா, என்னுடைய மாமியார், இந்த மாதிரி ஃபேமிலியாக இருந்தால் நான் சமையல் இந்த இடத்த நடத்திட்டுருக்கோம். இது நான் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. மக்கள்கிட்ட ஆண்டவனோட இருமையினால் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாமே விலை கம்மியாக இருக்கணும், ஆனால் தரமாகவும் இருக்கணுன்றதுனால ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதனால் தரமான பொருளை கொடுக்கணும்னு ரொம்ப உறுதியாகவும் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இதை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல வீட்டில் சாப்பிட்டு ஃபீல். ப்ளஸ் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், இங்கே யாராவது இங்கே இது வந்து பாரிஸ் ஏரியா. ஸோ பாரிஸ் ஏரியாவில் வந்து பேச்சுலர்ஸ் இல்லை படிக்கிற பசங்க யாராவது தனியாக இருந்தாங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து சாப்பிட்லாம். ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற அந்த வீட்டு சாப்பாடு வந்து அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இருக்கவே இருக்காது. இங்கே சாப்பிட்டா வந்து வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அந்த மாத சந்தா அந்த ஒரு மாதத்துக்கு கட்டி இவ்வளவும் சாப்பிடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பாரிஸில் சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு, கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லொக்கேஷன் கொடுக்குறேன். எங்கள் வீட்டிலேருந்து வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் வாக்கிங் நடந்தே வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து இங்கே விசிட் பண்ணியும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது எங்கிட்ட பேசணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லை உங்கள் ஷாப்க்கு வந்து நான் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 வீடியோலேருந்து பார்க்கலாம். பாய்.